வணக்கம். நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் வந்து மூணாவது பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பொலேரோ பார்த்தாச்சு, டாட்டா விஸ்டா பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஜியாஸ் பார்க்க போகிறோங்க. ஜியாஸ் ஒன்று, அடுத்து இயான் ஒன்று, அடுத்து டஸ்டர் ரெனால்டோ வண்டி பேர் தெரியல. அந்த கார் என்ன, டர்சன் கோங்க, டர்சன் கோ வந்து. ஸோ இந்த கார்ஸுடைய அப்டேட்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப என்கரேஜாக இருக்கும். வாங்க இந்த சுசுகி ஜியாஸை நம்ம சுற்றி பார்க்கலாம். சுசுகி ஜியாஸ் விடிஐங்க, டீசல் இன்ஜின் விடிஐ, 2016 ரெண்டு ஓனரு, 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, கார் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் சுற்றி பார்த்துலாம். அப்படியே வாங்க. ஸோ நல்லாயிருக்கு. கொஞ்சம் வெளிச்சம் பத்தாமல் இருக்கனால காருடைய இதோ தெரியல, பட் சூப்பரான கலரு. சியாஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கலர், ஒரு நாலு கலர் போட்டாங்க. ப்ளூ கலரு, ஒரு மாதிரியான ஒயிட்டு, இந்த கலர்லாம், இதெல்லாம் நல்ல வந்து ப்ரீமியம் கார்ஸாக தங்களை காட்டிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி போட்ட கலர்ஸ். டயர் பண்ணலாம் ஒரு 25% இருக்கும், பேக்கில் வந்து ஒரு 50% இருக்கும், 50-60 கூட சொல்லலாம். நல்லாயிருக்கும். பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவான ஒரு வண்டிங்க. நம்ம இந்த வண்டியெல்லாம் ரொம்ப சுற்றி பார்க்கணும். வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப செக் பண்ணி பார்க்கணும்னு தேவையில்லை. நல்லாயிருக்கு. லோ கிலோமீட்டருங்க, லோ கிலோமீட்டர், ரெண்டு ஓனர் தான், கம்பெனி சர்வீஸ் இருக்கும். அது மாதிரி ஹெட்லாம்ப் இதெல்லாம் பார்க்கல. இந்த காருடைய அந்த கிராச்சஸ்லாம் நம்ம பார்க்கல. இது எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரியும்ல. நம்ம ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். பேக் டயர் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதே மாதிரி காருடைய டோர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க. இது வந்து விடிஐ. விடிஐனா உங்களுக்கு தெரியும், டீசல். தெரியலாதவங்களுக்கு சொல்கிறேன், டீசல். அது பார்த்திங்கன்னா மிரர் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட், சென்ட்ரலாக எல்லாமே பவர் பட்டன்ஸில் வந்தும் டோருடைய யூசேஜ் நல்லாயிருக்கு. இந்த யூசேஜ் வந்து கம்மியாக இருந்துச்சுனால கார் கம்மியான வச்சு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டபுள் ஏர் பேக் வந்துடுது இந்த வண்டியில். இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஒரு ஏர் பேக் நான் பார்த்துட்டேன். டபுள் ஏர் பேக் இருக்குது நார்மலாக. அப்புறம் மற்றபடியான சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. மற்றபடியான எந்த ஒரு பெரிய ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி மவுண்ட் கண்ட்ரோல்ஸில் வாய்ஸிங், மியூட்ஸு, மோட்ஸு, ப்ளஸ் மைனஸு, வேல்யூம் பட்டன்ஸ் இருக்குங்க. டேஷ்போர்ட் பாருங்கள், ஒரு ஒப்பீனியன் வர்றதுக்காண்டி. அதே மாதிரி இந்த டேஷ்போர்டில் உட் பினிஷிங் பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் டோர் வரைக்கும் போகும், நல்லாயிருக்குது. இது அது மாதிரி டோர்லேயே ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் வந்துருந்தா அப்படின்னு சொல்கிறது பார்த்தா, நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்து ஃபோன் வைக்கிறதுக்கான பேடு, ஜாக்கு இதெல்லாம் இருக்கும். ஃபோனை வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம், டீசெண்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இதாக தெரியும், டார்க்காக தெரியும், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெளிச்சத்தில் தான் காட்டுறேன். இதில் சென்டரில் வந்து சென்ட்ரி ஏசி வந்துடுதுங்க, சென்ட்ரி ஏசி வந்துடுது. சீட் கோர்ஸுடைய பினிஷிங் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வைடாங்கில் காட்டுறேன், நல்லாயிருக்கு. விடிஐ ப்ளஸ்ஸுங்க இது. விடிஐ மட்டும் கிடையாது, விடிஐ ப்ளஸ். விடிஐ ப்ளஸ் பேக் வியூவில் உட்காந்து போகிறவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிக்கியும் சரி, பேக் டோரும் சரி, நல்லாயிருக்கும். வாங்க ரேட்டு பார்த்துருவோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியாஸில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் தான். அதாவது சொல்கிறாங்களே அந்த சிக்னலில் கிளச்சு நின்றுச்சுன்னா, கிளச்சை பிடித்தோம்னா ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மாதிரி. மாருதி சுசுகி ஜியாஸ் 2016 ரெண்டு ஓனர், 64,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விடிஐ ப்ளஸ்ஸுங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 7,00,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. ஒரு லக்ஸரியான கார் உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்வின் கார்ஸில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹுண்டாயில் வந்து இயானுங்க. ஹுண்டாய் இயான் ஒரு ஒயிட் கலரு. நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் நல்லாயிருக்கும். என்ன பட்ஜெட்னா இரா ப்ளஸ்ஸுங்க. ஹுண்டாய் இயானு இரா ப்ளஸ்ஸு 2012 சிங்கிள் ஓனர், 2012 சிங்கிள் ஓனர், 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி. நல்லா நீட்டாக நிப்பாட்டியிருக்காங்க. சென்னை நம்பர் இது மட்டும்தான் வந்துருது. சென்ட்ரல் லாக் வந்துருது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருது. வாங்க இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்த்துட்டு இதோட விலையை பார்க்கலாம். பாருங்கள் இயானு. இது இல்லாமல் ரெண்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது, அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா லோடு நம்ம இந்த ஜாமான்லாம் ஏற்றிட்டு போகலாம். இது வந்து வெளி லோடு ஏற்றிக்க போகலாம். எல்லாத்துலேயும் இந்த ஜாமான் தாண்டா ஏற்றிக்க முடியும், வேறு எதுமா ஏற்றிக்க முடியும்னு கேட்கக்கூடாது. அந்த அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இந்த மல்லிகை கடைக்கெலாம் பார்த்திங்களா சோப்பு சோப்பா இதெல்லாம் ஏற்றிக்கிறோம், அந்த மாதிரி வண்டி. அதனால் அப்படி சொன்னேன். இல்லாட்டி எல்லாத்துலேயும் ஜாமான் தான் ஏற்றணும், வேறு எதுவும் ஏற்றணும்னு சண்டைக்கு வரக்கூடாது. பட் நல்லாயிருக்கு. அது மாதிரி டயர் பாயிண்ட் பாருங்கள், வைட் ஆங்கிள் உங்களுக்கு நான் பார்த்துக்கோங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டில் கார் உங்கள் கண்டிப்பாக வந்து விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறேங்க, இதில் வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. கம்பெனி சர்வீஸு அஸ்வின் காஸ்ட். வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு டோர் சைடு ஓப்பன் பண்ணிடுவோம். இது ஸ்டேரிங் சைடு. ஃப்ரண்ட்டில் பம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, பெரிய கிராச்சஸ் இல்லை.
ஓகேங்க, வைடேங்கிள் நல்லாயிருக்கு. லோ பட்ஜெட்டில் சொல்கிறேங்களா, எதுக்குண்ணா நல்ல கார் தேடுங்க. 10 ரூபா கூட கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, அடிபடாத வண்டியாக தேடுங்க. அடிபடாத வண்டி மாடல் கம்மியாக இருந்துச்சுனாலும் வாங்குங்க, அடிபட்ட வண்டி மாடல் கூட இருந்துச்சுனா வாங்காதீங்க. அடிபட்ட வண்டியை செக் பண்ணுங்கள், அப்படியும் இல்லாட்டியும் பொறுமையாக 2 டைம் செக் பண்ணுங்கள். இல்லாட்டி 1000 2000 போனாலும் பரவாயில்லன்னு ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்துட்டு 2 நாள் உட்காந்து மெக்கானிக்கிட்டோட செக் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நம்மோட காசுங்க, காரில் போடுற முதல்லாம் உடனே ரிட்டர்ன் வராது. அப்படிங்கும்போது லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா செக் பண்ணி வாங்க, தப்பு கிடையாது. கார் விற்கிறவங்க எப்படி வேணாலும் விற்பாங்க, அவங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. நான் இங்கே இருக்க கார் நல்லாயிருக்கு, அதுக்காண்டி இந்த காருக்கு குறை சொல்ல நல்லாயிருக்கு. லோ பட்ஜெட்டில் ஒரு கார், எனக்கே இந்த கார் வாங்கணும்னு ஆசைங்க. ஏன் நல்லாயிருக்கும் நம்ம அந்த கிவ்அவேக்கு கொடுக்கலான்னு பார்த்தான். பட் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 4 விண்டோவும் மேனுவல் விண்டோ தான், 4 இல்லை 2 விண்டோ மேனுவல் விண்டோ. ஆமாங்க, 2 விண்டோ பவர் விண்டோ. அங்கே பார்த்தீங்களா 2 விண்டோ பவர் விண்டோ, இது போதுமே நல்லாயிருக்கு. இது இண்டிகா விஸ்டாவும் இதுவும் சூப்பராக இருக்கும். ஏன் குண்டாயி, ஆனால் வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் பெரிய கார் எடுத்து எதிர்பார்க்குறாங்க, தப்பு கிடையாது. எப்போவுமே நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி வாகனம் தயாரிக்கிறவங்களும் நல்ல கார்களையும் போடுவாங்க. எரா ப்ளஸ்ஸு, அதனால் நல்லா செக் பண்ணுங்கள். என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன், வெயிட் பண்ணி அடிபடாத வண்டியாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்மோட காசுங்க, நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்து வாங்குறதுல என்ன யோசிக்கிறோம். நம்மள்கிட்ட காசு இருக்குதுன்னு ஆர்வம் மட்டும் படாதீங்க. நான் ஆர்வப்பட்டு கிட்டத்தட்ட 500000 ரூபாய் இழந்துருக்கேன். உண்மைக்குமே சொல்கிறேன், ரொம்ப ஆர்வம் நானா, ரொம்ப ஆர்வப்பட்டுட்டு இப்போல்லாம் இப்போ தாங்க நிதானத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வயசு வரையில் அந்த நிதானம் வரும்னு சொல்கிறது அதுக்கு தான் போல். பட் இருந்தாலும் பூமரங்கெலாம் நான் பேசலாட்டியும், 2012 சிங்கிள் ஓனருங்க, 2012 சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார், 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோடைய விலையை நம்ம பார்த்துருவோம். ஸோ 260,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க, 260,000 ரூபா விலை கோர் பண்ணால் நல்ல ரேட்டு தான், சின்னதாக வந்தால் நெகோசியபிள் உண்டு தான். அதே மாதிரி டாடா விஸ்டாவும் சொன்னால் அதுவும் 270,000 ரூபா சொன்னாங்க, சின்ன நெகோசியபிள் உண்டு. நல்லா கார் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்வின் கார்ஸில் இருக்குது, நம்ம வாங்க. அடுத்த ஒரு கார் சூப்பரான கார், இந்த கார் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபேசியஸான காருங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய இடம், பெரிய காரு, அதாவது மினி எஸ்யூவி மாதிரிங்க அது, நல்லாயிருக்கும். இந்த வீங்கில் இந்த ஆங்கிளில் பாருங்களேன், இது பார்த்திங்கன்னா டேஸ்காம்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நிசான் வந்து டன்சன் கோங்க, டன்சன் கோ. இது 2016 சிங்கிள் ஓனருங்க, 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் வண்டியை வச்சுருந்தவர் கண்டிப்பாக பார்த்து பார்த்து வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வண்டியை செக் பண்ணல, பட் ஒரே ஒரு விஷயம், இந்த டேஸ்காம் பார்த்தேங்க, கேமரா பேக் ரிவர்ஸ் கேமரா பார்த்தேன். இது ரெண்டையும் பார்த்தோன்னே இந்த வண்டியை கண்டிப்பாக நேசித்து தான் வச்சுருந்துருக்காங்கன்னு நினச்சேன். ஸோ வாங்க, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்து நம்ம விலையை பார்க்கலாம். கார் பாருங்கள், இது மினி எஸ்யூவி, நல்லா இருக்குங்க இந்த காரு. அந்த ரயில் ட்ரூப்லாம் வச்சு ஸ்பாய்லர்லாம் இதில் அவரே ஃபிட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த காரை வச்சுருந்தவர் பாருங்களேங்க, மினி எஸ்யூவி மாதிரி இருக்குது. அதாவது கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல எஸ்யூவி காரு, அதே மாதிரி பார்க்க வித்தியாசமாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த டீட்டெயில்ஸையும் காமிச்சிறேன். இது வந்து ரியர் அண்டு பேக் வந்து கேமரா இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. பெட்ரோல் இன்ஜினுங்க அது, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்த்துருவோமா. வண்டி நம்பருமே பாருங்கள், சென்னை நம்பர் தவிர்க்கப்படும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். சூப்பரான காருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த கார் இல்லைங்க, நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வண்டி நல்ல காருன்னா ரிப்பேர் வரக்கூடாது. ரிப்பேர் வராமல் இருந்துச்சுன்னா எதுக்கு பேர்ஸை தேடி அலையணும். பட் அதுக்கான தேய்மானம்லாம் நடக்கும் தம்பி, நீங்கள் என்ன புதுசாக பேசுகிறீ அப்படின்னு நினைக்கிறீங்க, சொல்லக்கூடாது. பட் ஆனால் நல்லா வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க. ஸோ பேக்ரவுண்டும் வந்து மேனுவல் விண்டோவா? ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி பேக் 2 மேனுவல் விண்டோ, 2 பவர் விண்டோ. இந்த இருக்குல்ல, இது வந்து இந்த மாட்டுடைய அந்த இது சொல்லுவாங்க, அழகு கொழுவா அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வண்டி நிற்கிறனால டேஷ்போர்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. என்னடா ரொம்ப புகழ்ந்தால் ஒன்றத்தையும் காணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இங்கே இருக்குது பாருங்கள் டிஸ்பிளே, இதில் இருக்குது டிஸ்பிளே. ஸோ கேமரா ரிவேஸுக்கும் ஃப்ரெண்டுக்கும் இதிலே டேஷ் கேமரா. கியர் ஷிஃப்ட் ராடு பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், ஃபினிஷிங்காக இருக்கான்னு பாருங்கள். ஓகே வாங்க, நம்ம இதுக்கும் ஓகேங்கன்னு நம்மளுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். பேக்லேயும் வந்து நல்லாயிருக்கு. வேகனாருக்கும் வேகனார் மாதிரியே இருக்குங்க, அது வேகனார் மாதிரியே இருக்கும். வேகனாரோட கொஞ்சம் நீளமான காருன்னு நினைக்கிறது. இந்த பாருங்கள், இந்த ஸ்பாய்லர் வச்சுருக்காங்க. இது என்ன சும்மா பிளாஸ்டிக், அந்த ஃபைபரில் போட்டிருப்பாங்க. ரிவர்ஸ் சென்சார் இருக்குங்க, அதில் 50% இருக்குங்க. டயரை காட்ட வேண்டாம்னு நினைக்கல, மறந்துட்டேன். டிக்கி பேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க.
கேமரா இங்கே இருக்குது பார்த்திங்களா, ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வியூவிலையும் பாருங்கள். ரைட்டுங்க, இந்த வியூவிலையும் பாருங்கள், நல்லாயிருக்கு. ரொம்ப தூபம் பொட்டியடா எப்படிலாம் இருக்குன்னு சொல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டன்சன் கோ 2016 சிங்கிள் ஓனர், 36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 350,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 350,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துருந்தாலும் சந்தோஷம். வாங்க, அடுத்து வந்து ஒரு ஈகோ கார்கோ ஒன்று இருக்குது. ஸோ இதோடைய ரேட்டு மட்டும் நம்ம பார்த்துருவோம். நல்லாயிருக்குங்க வண்டி, வந்து இந்த வியூவில் பாருங்கள், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து நேரில் வந்து, ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறது தான் நல்லது. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாருதி சுசுகி கார்கோ 2020 சிங்கிள் ஓனர், வெறும் 7,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க, வெறும் 7,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னா, 425,000 ரூபா கோர் பண்ணுறாங்க. 425,000 ரூபா கோர் பண்ணுறாங்க பெட்ரோலு. ஸோ உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து டாடா ஏசி ஒன்று நிற்குதுங்க, வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து டாடா ஏசி, நீங்கள் ஒரு நம்மள்கிட்ட கவனிச்சிங்களா, மூணு கார் கவர் பண்ணுறோன்னா மூணுக்குள்ள ஏதோ உங்களுக்கு தேவையான ஒரு கார் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டாடா ஏசி, உள்ள ஒரிஜினல் சீட் கவரோட பிக்கலைங்க, அந்த பிளாஸ்டிக் கவரோட பிக்கலை. பாடி லைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட் வந்து ரெண்டு எல்லாமே வந்து ஃப்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக தான் இருக்குது, பேக்கில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. நான் இந்த வண்டியை மட்டும் கொஞ்சம் தொட்டியை மட்டும் காட்டுறேன். ஆமாம், தொட்டி மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் நல்லா இருக்குங்க, ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ டாடா ஏசி கோல்டுங்க, டாடா ஏசி கோல்டு 2021 சிங்கிள் ஓனர், வெறும் 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சிங்கிள் ஓனருங்க, 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. டாடா ஏசி வேணும்னு நினைக்கிறவங்க, நல்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வாங்க, இந்த வண்டியுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல நெகோசியபிள் நல்ல ஒரு ஆஃபரை கொடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வின் கார்ஸ் தஞ்சாவூரில் இருக்குது, பட்டுக்கோட்டை புதுக்கோட்டைனே வருது, எல்லா ஊருக்கும் போகிறனால தஞ்சாவூருக்கு வந்துருங்க. புதுக்கோட்டை ரோட்டில் இருக்குங்க, புதுக்கோட்டை ரோட்டில் இருக்குது. லொக்கேஷன் நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். கார்கோ டாடாஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் வசதி உண்டு. ஸோ நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஆஃபர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் வசதியும் உண்டு, எல்லா காசையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த காருடைய ஷோரூமுடைய ஓனர் என்னன்ட்டு நம்ம வந்து சில வார்த்தைகளை கேட்போம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு, எந்த மாதிரியான கஸ்டமருடைய சப்போர்ட் இருக்குது. நம்ம ஒரு கார் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, அவங்கள்ட்ட நம்மளுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்கள்ட்ட தொடர்ந்து நம்ம வந்து ரெக்கமெண்டும் பண்ணுவோம், நல்ல காரை நம்ம வாங்கின ஒரு திருப்தியும் இருக்கும். அதனால் அஸ்வின் கார்ஸுடைய ஓனர்கிட்டே ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம எடுத்துக்கிடுவோம், வாங்க. வணக்கம். அருமையாக போயிட்டுருக்கு. நம்ம பிஸ்னஸ் எங்கே இருக்குது, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து ஃபிலிக்ஸ் ராஜ், அஸ்வின் கார்ஸு. நம்ம காவேரி நகர் பழைய புதுக்கோட்டை ரோடில் வந்தீங்கன்னாக்க வினோத் மஹால் பிஹைண்டு தேர்ட் ஸ்ட்ரீட்டில் கடந்த 12-13 வருடங்களாக இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நியாயமான முறையில் தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்கிற வண்டி எல்லா வண்டியுமே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆமாம், இங்கே இருக்கிற வண்டி எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ஜென்யூனிட்டி இருக்கும், குவாலிட்டி இருக்கும், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, நம்பி வரலாம் வர. ஏன்னா மோட்டாருங்கிறது நாணயம், அந்த நாணயத்துக்கு இங்கே 100% இடம் உண்டு. பண்ண மாட்டாங்க டாடா விஸ்டா பண்ண, இதெல்லாம் பட்ஜெட் வந்து பிலோ 3 lakhs தானே, அதனால அதுக்கு பண்ண மாட்டாங்க. அபோவ் 3 லாஸ்ட் 10-12 இயர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? என்னுடைய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வாடிக்கையாளருடைய பழைய வாடிக்கையாளர் கேட்டாலே சொல்லுவாங்க, என்னுடைய வாடிக்கையாளர் எப்பொழுதுமே நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா மோட்டாருங்கிறது உயிர் பயணிக்கிற சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் வந்து எந்த அளவுக்கு பார்த்து பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதை நாங்கள் இதுவரையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். நம்பி வரலாம், நம்ம இடத்த அஸ்வின் கார்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் நம்பி வரலாம். அதில் எந்த நம்ம இடத்த பொறுத்தவரையும் இந்த நாணயம் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், ஜென்யூனிட்டி இருக்கும், அதனால் 100% நீங்கள் நம்பி வரலாம் என் இடத்த பொறுத்தவரையும். ஆமாம், என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ என் வாடிக்கையாளருக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆமாம், உங்கள் அனைவருக்கும் என்னது சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை என்னுடைய வாடிக்கையாளர்கள் இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இருக்கிற கார்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நேரில் வாங்க,
உங்கள் காரை நீங்கள் இங்கே பார்க்கிங் செல் பண்ணி தரவும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், டைரெக்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. மற்ற கார் எல்லாமே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பருக்கு டிஸ்பிளே நம்பரை எனக்கு கால் பண்ணுங்கள், என்னோட பெஸ்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, வாங்க. ஸோ உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இந்த அஸ்வின் கார்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல வண்டிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான என்னுடைய சேனல் மூலமாக முயற்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு காரில் சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.